Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பெரிய நெல்லிக்காய் ஊறுகா. இது ரொம்பவே யம்மியா இருக்கும். இதை நீங்க எல்லா டிஷ்ஷுக்கும் சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 2 ஸ்பூன், கருவாப்பிலை 1 பிடி, நல்லெண்ணெய் 1/4 லிட்டர், பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன். இப்போது இந்த நெல்லிக்காயை சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காயை இடித்து உள்ளே இருக்கிற சீட்ஸை தனியாக எடுத்துடலாம். இந்த சீட்ஸை நம்ம ஊறுகாயில் போடுறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு இடிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த சீடை நம்ம தனியாக கழட்டிடலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயும் இப்படியே இடித்து எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லா சீட்ஸையும் எடுத்தாச்சு. இனி இதை வந்து அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன குண்டால இதைய வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1¼ டம்ளர். இப்போ இதைய ஸ்டவ் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். அது வேகிற வரையே நம்ம வெந்தயமும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பொன்னிறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இது பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் நம்ம இதையும் பொடி பண்ணிக்கலாம். பாருங்க நான் வெந்தயமும் கடுகும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த நெல்லிக்காயை வேக வச்சோம் இல்லையா, அதை பார்த்துக்கலாம். பாருங்க நம்மளோட நெல்லிக்காய் இந்த வெந்துருச்சு. ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இப்போ இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெயை போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பூண்டும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். பெருங்காயப்பொடி, இப்போ இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்காயில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு கிரேவி பதம் அந்த மாதிரி வரும். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிருவோம். இதே மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிருவோம்.
இப்ப நம்ம கடுகு வெந்தயம் பொடி ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணோம் இல்லையா, அதையே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே வாய் ஊறுது எனக்கு. இதை வந்து நீங்கள் லெமன் ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ்க்கு, தால் ரைஸ்க்கு, இந்த ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆனதுக்கப்புறமா வினிகர் ஆட் பண்ணிடலாம். இது கெடாமல் இருக்கிறதுக்கு. இதில் நீங்கள் வினிகர் போட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும். பாருங்க, இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 கரண்டி வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ஊறுக ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 கரண்டி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். இதையே பீங்கான்லேயோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ 8 நாளுக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ஊறுகாயை பீங்கானில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒயிட் காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் கவர் பண்ணி வெயிலில் ஒரு 8 டேஸ்க்கு வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.